ஒவ்வொரு நாளும் பயனுள்ள ஆசனத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் திரியங்க முக ஏகபாதாசனம். இதை பற்றி விளக்க வருகிறார் யோக ஆசிரியர் சவுந்தரராஜன். இது எப்படி செய்கிறதுன்றத சொல்லிக்காட்ட வராங்க யோக பயிற்சியாளர் சுகந்தி அவர்கள். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நம்மில் பெரும்பாலானவர்கள் ஒரு முக்கியமான நாட்களில், நம்முடைய பிறந்த நாள் அல்லது புத்தாண்டு போன்ற நாட்களில் ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்துப்போம். அதாவது இப்போ வந்து ஒருத்தருக்கு சிகரெட் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அவர் என்ன சொல்வார்னா, 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து இனிமேல் நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்துப்பார். அப்படி எடுக்கக்கூடிய உறுதிமொழி எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 நாள், 10 நாள், 1 மாதம், அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழித்து அந்த உறுதிமொழி அப்படியே மறந்தே போயிருக்கும். அவர் மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணுவார். ஸோ இப்படி நல்லது சார்ந்தும் சரி, எதிர்மறையான விஷயங்கள் சார்ந்தும் சரி, நாம் பொதுவாக என்ன பண்ணுறோம்னா, இந்த உறுதிமொழி ஒன்று நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். பெரும்பாலான நேரத்தில் அதை நாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடிய மாட்டேங்குது, அதை வந்து முடிவாக அதை வந்து உறுதியாக செய்ய முடிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம், நம்ம மரபு அதை என்ன சொல்லுது தெரியுமா, சங்கல்ப சக்தின்னு சொல்லுது. ஒன்றை அல்லது நேர்மறையான ஒரு உறுதிமொழியை வாழ்நாளில் செய்து அதை மனதளவிலே மட்டுமல்ல ஆழமாக அதை எடுத்து நமக்கு நாமே சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவது. இந்த மொத்தத்தும் இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயமும் சேர்ந்ததுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். நவீன உளவியலில் சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது நம்ம உடம்புல, நம்மளோட வாழ்க்கையில், நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய சித்தம் சார்ந்த விஷயங்களில் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடிய ஆள் மனம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆழ்மனம் வரைக்கும் போய் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்களே உறுதியாக சொல்லிக்கொள்ளாத வரை நீங்கள் எத்தனை உறுதிமொழி எடுத்தாலும் அது நடைபெறாது அப்படிங்கிறது தான் அவரோட வியூ. அப்போ சங்கல்பம் அப்படிங்கிறத எந்த இடத்துல எப்படி சொல்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, நியூ இயர்க்காக நான் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன் அதை செய்ய முடியல, என்னுடைய பிறந்த நாளின் போது நான் ஒரு விஷயத்தை எனக்கு நானே நினச்சிக்கிட்டேன் அதை செய்ய முடியலை அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சங்கல்பம் மிகச்சரியாக அமைக்கப்படவில்லை என்பது தான் அர்த்தம். சுவாமி சத்யானந்த சரஸ்வதி என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் எதுனாலும் ஃபெயிலியர் ஆகிடும், ஆனால் சங்கல்பத்தில் எடுத்துக்கிட்ட விஷயம் மட்டும் ஃபெயிலியரே ஆகாது அப்படின்னு அவ்வளவு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்றை முன்வைக்கிறார். அவர் தான் வந்து இந்த யோக நித்ரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான, இன்று உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மனிதர்களால் பயிலப்பட்டு பலனடையக்கூடிய பயிற்சியில் முதன்மையான பயிற்சியாக இருக்கக்கூடியது யோக நித்ராங்கிற பயிற்சி தான். அதை உருவாக்கிய சுவாமி சத்யானந்த சரஸ்வதி என்ன சொல்கிறாரு, இந்த சங்கல்பத்தை யோக நித்ராங்கிற பயிற்சியின் போது நீங்கள் எடுத்துக்கிட்டா அது உங்கள் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பயிற்சி எப்படியாப்பட்ட பயிற்சினா, சும்மா தரையில் படுத்த நிலையில் ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக கவனித்து கொண்டே வருதல், வெளிப்புற சூழல்களை கவனித்தல், தன் மூச்சை கவனித்தல், தன் இதய துடிப்பை கவனித்தல், தன் மனம் செயல்படும் விதத்தை கவனித்தல். இப்படி கவனித்து கொண்டே வருவதன் நிலையில் ஆழமான ஒரு நிலைக்கு அந்த மனிதர் சென்று விடுவார். இந்த 15-20 நிமிட பயிற்சியில் அந்த 20வது நிமிடத்தில் நீங்கள் ஆழ்மனம் என்னும் நிலைக்கு சென்ற போது நமக்கு நாமே ஒரு உறுதிமொழி சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கு, உங்கள் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும் என்று அவர் அவ்வளவு உறுதியாக சுவாமி சத்யானந்த சரஸ்வதி இதை சொல்கிறார். சங்கல்பத்திற்குன்னு ஒரு பயிற்சி திட்டம் நம்முடைய யோக மரபில் உண்டு. இன்று நடு வயது இருக்கக்கூடியவர்கள் அல்லது இளைஞர்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்கலாம். இந்த பயிற்சிக்கு த்ரயங்க முக ஏகபாத பிரணாம் ஆசனம் என்று பெயர். இது அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வஜ்ராசனத்தில் தொடங்க வேண்டிய ஒரு பயிற்சி. ரெண்டு விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படின்னா, ஒன்று உங்களுடைய ஸ்டிஃப்னஸ்னு சொல்லக்கூடிய இறுக்கங்கள், லோவர் பேக்கில் இடுப்பு பகுதியில், முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டின் இறுக்கங்களை நீக்குவதற்கும், கழிவு பொருளை டாக்ஸின் அப்படின்னு சொல்லக்கூடிய பாய்சனான விஷத்தன்மை இருக்கக்கூடிய உடம்பில் 5 விதமான விஷத்தன்மைகள் இருக்குகிறதுன்னு சொல்லுகிறது ஆயுர்வேத மரபு. இந்த விஷத்தன்மையை உடம்பிலிருந்து எலிமினேட், முழுவதுமாக நீக்குவதற்கும் இந்த பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளலாம். முதலில் வஜ்ராசனம் என்னும் நிலையில் அமர்ந்து ஏதேனும் ஒரு காலை மட்டும் முன்புறமாக நீட்டி கிட்டத்தட்ட அரை வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொண்டு கைகள் மடி மீது இருக்கலாம். இந்த நிலையில் உங்களுக்கு ஒரு தலையணை தேவைப்பட்டால் அல்லது ஒரு குஷன் தேவைப்படுது காலில் வைக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஒரு குஷன் கூட வச்சுக்கலாம் உங்களுடைய கால்களுக்கு அருகில். அப்புறம் கைகளை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தும் பொழுது முழுவதுமாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து, மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து, முடிந்தால் உங்களுடைய கால்களை இப்படி பிடித்து கொள்ளலாம் அல்லது கால் விரலை தொட்டால் கூட போதும். சிலருக்கு இந்த லார்ஜ் பெல்லின்னு சொல்லக்கூடிய
தொப்பை இருந்தால் இந்த மாதிரி முன்புறமாக குனிந்து காலை பிடிக்க முடியாது. அதனால் பரவாயில்லை, முன்புறமாக குனிதலும் அந்த கால் விரலை தொடுதலும் மட்டுமே தான் இதில் முக்கியம். முடிந்தால் கால் விரலை தொட முயற்சி செய்யலாம். இப்போ வலதுபுறம் மட்டும் முதல்ல முடிச்சிடலாம். வலதுபுறம் எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னா 5 முறை முழுவதுமாக முன்புறம் குனிய வேண்டும். முடிந்தால் உங்களுடைய நெற்றி பகுதி போய் உங்களுடைய மூட்டு பகுதியை, எந்த காலம் நீங்கள் நீட்டியிருக்கீங்களோ அந்த மூட்டு பகுதியை தொடலாம். தொட முடியாதவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், சும்மா எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணினா போகும். தென் மெதுவாக மேலே வந்து இன்ஹேல் பண்ணிட்டு நீங்கள் சென்டர் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. இப்போது சென்டருக்கு வந்தாச்சு. 5 முறை வலதுபுறம் முடிச்சுட்டு இப்போ வலது காலை மடித்து அரை வஜ்ராசன நிலையில் வலது கால் உள்புறமாகவும் இடது காலை முழுவதுமாக முன்புறம் நீட்டிய நிலையில் மறுபடியும் அதே மாதிரி ஒரு 5 முறை இன்ஹேல் பண்ணும்போது கைகள் முழுவதுமாக மேல் நோக்கி போக வேண்டும். எக்ஸேல்னு சொல்லக்கூடிய மூச்சு வெளியில் செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து கால் விரலை தொடலாம். கால் விரல்களை கால் முழுவதுமாக கை விரல்களால் கோர்த்து பிடித்து கொள்ளலாம். முடிந்தால் உங்களுடைய நெற்றியை கொண்டு வந்து ஜானு சிரசாசனம்னு ஏற்கனவே ஒரு பயிற்சி பார்த்துருக்கோம், அதுபோல் உங்களுடைய நெற்றி பகுதியை கொண்டு வந்து நீட்டிய மூட்டு பகுதியின் மீது வைப்பதற்கு முயற்சி பண்ணலாம். இதில் எல்லா விதமான பயிற்சியும் இதில் அடக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து முன்புறம் குனியவே முடியல, வெறும் 10 டிகிரி தான் சார் குனிய முடியுது அப்படின்னா அவங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம். இல்லை என்னால் முழுவதுமாக என்னோடய உடம்பு ரொம்ப வளைவுத்தன்மையுடன் இருக்குது அப்படின்னா அவங்க முழுவதுமாக குனிந்து நெற்றியால் மூட்டு பகுதியை தொடுவதற்கு முயற்சி செய்யலாம். ஸோ வலதுபுறமாக 5 முறை, இடது காலுக்கு ஒரு 5 முறை முடித்த பின் இந்த பயிற்சிக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, இது ஸ்டிஃப்னஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை உண்டாக்கியிருக்கோம். எங்கே? அடிவயிற்று பகுதியிலையும் நடு வயிற்று பகுதியிலையும் முதுகின் கீழ் பகுதியிலையும் ஒரு அழுத்தம் உருவாகிருக்கும். ஏற்கனவே இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்கிறவங்க முடிந்தவரை இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். அவர்கள் இதுக்கு முதல்ல நம்ம எவ்வளவோ நல்ல பயிற்சிகள் பார்த்துருக்குறோம், அதை செய்து கொள்ளலாம். இது முடிந்தவரை இளைஞர்களுக்காகவும் அல்லது வளைவுத்தன்மை இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிளான ஒரு மனிதருக்காக ஏற்படுத்தப்பட்ட பயிற்சி, அதனால் அவங்க மட்டும் செய்யலாம். இந்த பயிற்சி முடிந்தவுடன் நிச்சயமாக தேவைப்படுவது சவாசனம் என்னும் நிலை. சவாசனத்தில் எவ்வளோ நேரம் படுத்திருக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட் பீட்னு சொல்லக்கூடிய இதய துடிப்பு மறுபடியும் சமநிலை அடையும் வரை, அல்லது உங்களுடைய மூச்சு மறுபடியும் சமநிலை அடையும் வரை நீங்கள் சவாசனம் என்னும் நிலையில் படுத்திருக்கலாம். படுத்து இந்த பயிற்சியில் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், மூட்டு பகுதியில் தொடங்கி நெஞ்சு பகுதி வரை முன்பாகம் முழுவதும் மிகச்சீரான இரத்த ஓட்டம் இருப்பதை உங்களால் உணர முடியும். அதற்கு இணையாகவே கழுத்து பகுதியில் தொடங்கி டெய்ல் போன் என்று சொல்லக்கூடிய முதுகுத்தண்டின் அடி பகுதி வரை முழுவதுமாக இறுக்கி தளர்த்தப்பட்ட ஒரு அந்த புத்துணர்வான ஒரு நிலை, ரிஜுவினேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த புத்துணர்ச்சியான ஒரு நிலையை நீங்கள் அனுபவிக்க முடியும் சவாசனம் என்னும் நிலையில். மீண்டும் ஒரு முக்கியமான பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.